Hi friends, welcome to aishu craft. இன்னைக்கு வந்துட்டு ஹோம்மேட் கிளே எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறமா வந்துட்டு 1/2 கப் வரைக்கும் சுகர் அதாவது சால்ட் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையுமே ஒரு பவுலில், பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் ரெண்டையுமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் சால்ட்டையும் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பவுடர்டு சால்ட் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் 1 ஸ்பூன் ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். ஒயிட் க்ளூ வந்துட்டு ஃபெஃபிகால், ஃபெஃபிக்ரில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும், பட் என்கிட்ட க்ளூ இல்லாதனால தான் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அது உள்ளே போட்டுட்டு நல்லா வந்துட்டு கையிலே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபெஃபிகால் அந்த ஒயிட் க்ளூ போட்டதுனால கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஃபெஃபிகால்னால் வந்த கட்டியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெஃபிகாலோட கட்டி ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் க்ளே வந்துட்டு நல்லா வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளே மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நம்ம கையில் கொஞ்சம் கூட எதுவுமே ஒட்டலை, க்ளேயும் வந்துட்டு வந்துடுச்சு. இது கொஞ்சம் வந்துட்டு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரில் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். க்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஒரு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அண்ட் ரொம்ப நாளைக்கும் வந்துட்டு எதுவும் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்கு. அடுத்து நான் இந்த க்ளேவை ரெண்டு தான் நான் வந்துட்டு பிரித்து வச்சிட்டேன். அதுக்கு நம்ம கலர் தான் ஆட் பண்ண போகிறோம். கலர் க்ளே எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு கலர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்து இது ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா அப்போ கலர் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும். கையில் ஒட்டும், பட் ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலருக்கு தான் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் அதிகமாக இன்னும் பிங்க் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லாவே கலர் தெரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்து இந்த க்ளேக்கு வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதையும் வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கும் 1 to 2 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஹேண்டெலாம் வாஷ் பண்ணிக்கலாம். அக்ரேலிக் பெயிண்ட்ன்றதுனால போயிடும். அவ்வளோதான் நம்மளோட க்ளே வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது 7 டேஸ் வரைக்குமே இருக்கும் ட்ரை ஆகாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஐஷு கிராஃப்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஷு கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.